வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ரெமிடிஸ் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது ஹவு டு சூஸ், ஹவு டு செலக்ட், அதாவது மலர் தீர்வுகள். மலர் தீர்வுகளை ஒரு விஷயங்களுக்காக நம்ம எப்படி வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வந்து படிப்புக்காக, கிளாஸஸ்க்காக நம்ம எப்படி வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு. இது நேற்று கூட கிளாஸ் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அட்டன் பண்ணாங்க, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக போச்சு. மேபி இன்றைக்கோ இல்லைன்னா நாளைக்கோ அவங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து போடுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, ஓகே, டன். இது விருப்பம் இருக்கிறவங்க வரலாம் கிளாஸுக்கு. இது வந்து நான் வந்து ஒன் டே கிளாஸ் எடுக்கிறேன், 6 மந்த்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அந்த கிளாஸஸ் எடுக்கிறோம், 1 இயர் டிப்ளமோ கோர்சஸ் எடுக்கிறோம். பட் எல்லாத்துக்கும் பேசிக்காக வந்து அந்த ஒன் டே கிளாஸஸ் தான். ஏன்னா ஒன் டே கிளாஸஸ் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னென்னலாம் ரெமெடிஸ் எப்படி எப்படிலாம் கொடுப்பேன், எப்படி எப்படிலாம் தேர்ந்தெடுப்பேன் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். ஆஃப்டர்நூன் மேலே ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு 50 or 100 கொஸ்டின்ஸு எல்லாமே ஒன் வேர்டு ஆன்சர்ஸு, உங்கள் வாயால் தரவாக தெல்ல தெளிவாக எழுந்திருக்கிற அளவுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். இப்போ எப்படின்னா ஒருத்தர் அடிக்கடி மாறி மாறி திரும்ப திரும்ப வெறும் தொல்லையாக இருக்குன்னா ஒயிட் செஸ்நட் அந்த மாதிரி அதை வந்து ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி உங்களை கொஸ்டின் கேட்டே இருப்பேன். இல்லைல்ல, அவன் வந்து நல்லா படிக்கிறான், அவனை மாதிரி நானும் படிக்கணும்னு நினைக்கிறான், ஆனால் முடியல, என்ன தான் பிரச்சனை, ஒன்றுமே புரியலன்னு லார்ச்சே அந்த மாதிரி உங்களை கேட்டு உங்களை வந்து ஒரே நாள் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புவேன் நான். சரிங்களா, இது வந்து கிளாஸ் மெத்தடு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ரிவ்யூ போயிட்டு வந்துடலாம், ஏன்னா அது இல்லாமல் என்னால் கிளாஸ் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு விஷயம் தான் நம்ம வந்து எட்வர்ட் பர்ட்ஜுக்கு ஒரு நன்றி கடனாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறவங்களோ, இல்லை நான் என்ன பெருமையாக சொல்லலை, இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உட்காரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள், அதே மாதிரி தான் எட்வர்ட் பர்ச் அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பார். அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணணுன்றது என்னுடைய ஆத்மார்த்த ஒரு வேண்டுகோளாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அவர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலை. அதை விட மெயின் ஒரு விஷயத்தை என்ன ஷேர் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்வர்ட் பர்ச் கண்டுபிடிச்ச தீர்வுகள், ரெமிடிஸ் எல்லாமே வந்து மனநிலைகளுக்கான மருத்துவமே தவிர நோய்களுக்கானது அல்ல. அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஏன்னா ஒரு நோய்க்கு வந்து ஸ்டாண்டர்டான காம்பினேஷன் கிடையாது, ஸ்டாண்டர்ட் காம்பினேஷனே கிடையாது. ஸ்டாண்டர்ட் காம்பினேஷன் இருந்தால் அவரே ஒரு புக்கு உங்களுக்கு பிரிண்ட் போட்டு வெளியிட்டிருப்பாருங்களே காம்பினேஷன் சொல்லிவிட்டு, அப்பயே நீங்கள் யோசிக்க தேவை இல்லையா, இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான காம்பினேஷன் இல்லை. அவர் கண்டுபிடிச்சி சொன்ன ஒரே ஒரு காம்பினேஷன் ஒரு எமர்ஜென்சி பீரியடில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ரெஸ்கியூ ரெமெடி மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காரு. வேறு இது இல்லைன்னா அவங்களே வந்து எட்வர்ட் பர்ச் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு டைப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே, ஏன் கொடுக்கல, யோசிக்கணும்ல நம்ம. என்னென்னா அவர் சொல்கிறாரு, ஒரு நோய் நிலைகளுக்கும், இல்லை இப்படி வச்சுக்கிங்களேன், இப்போ நீங்கள் வந்து வேறு ஒரு விஷயம் பணம் பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு ஸ்கூல் பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸ் பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு நம்பிக்கை இழந்த சூழ்நிலையாக இருக்கலாம், எந்த விஷயமாக இருந்தாலும் அந்தந்த தருணத்தில் ஒரு மனிதர்களுக்கு அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்கள் மனம் மாறிக்கொண்டே இருக்கும். இதுதான் வந்து உண்மை. ஏன்னா நம்ம மனசுக்கு தான் தீர்வு கொடுக்குறோம். அப்போ மனசு மாறிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு ப்ராப்ளத்தை நான் ஈஸியாக ஃபேஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் திமிர் இருக்குது, தெனாவட்டில் இருக்குது, தைரியம் இருக்குது, ஒரு ஃப்ராங்காக சொல்கிறேன், ஒரு பிரதராக இருக்குன்னா நான் அந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக ஃபேஸ் பண்ணுவேன் நான். இதே வந்து வேறு யாருனா வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அவங்கன்னா, பயந்த ஒரு விஷயமாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க அவங்க, சிலவங்க பதட்டமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு சூழ்நிலையில் வந்து அது வந்து மாறிக்கொண்டு கொண்டே இருக்கும். சரிங்களா, அதனால் ஸ்டாண்டர்ட் காம்பினேஷன் இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. அதனால தான் ஸ்டாண்டர்ட் காம்பினேஷன் அவங்கள வந்து புக்கு வந்து ரிலீஸ் பண்ணல. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் மனநிலைகளுக்கான மருத்துவமே தவிர நோய்களுக்கான மருத்துவம் அல்ல, அதை வந்து தெளிவாக நீங்கள் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து எட்வர்ட் பர்ச்சுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு நன்றி கடனாக, அதாவது ஒரு விஷயம் எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லது பண்ணலன்னா கூட கெட்டது பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு கதை தான். சரிங்களா, 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலை. 7 வகையான மனிதர்கள் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பயப்படக்கூடிய மனிதர்கள், உறுதியற்ற மனநிலை, வாபல் டைனமாக இருப்பாங்க, இதுவா அதுவா, நாளைக்கு இன்றைக்கி இப்போ போகலாமா அப்போ போகலாமா, அந்த மனநிலை, உறுதியற்ற மனநிலை. கனவு உலகத்தில் மிதக்கக்கூடிய மனிதர்கள், கடந்த காலம் எதிர்காலம் இங்கே தான் இருப்பாங்க, நிகழ்காலத்துக்கு வரவே மாட்டாங்க அவங்க. தனிமையில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அது கிளாஸ் படித்தவங்களுக்கு தெரியும், 3 வகையான தனிமை, இவங்களே தனிமைப்படுத்திப்பாங்க, இல்லை 4 பேர் சேர்ந்து அவரை தனிமைப்படுத்துவாங்க, அது ஒரு டைப்பு.
புற சூழல்களால் பாதிக்கப்படக்கூடிய மனிதர்கள், நிராசை விரக்தியில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அடுத்தவர் நலனில் அதிகம் அக்கறை எடுத்துக்கொள்ளும் மனிதர்கள். இது பயத்தில் 5 வகை, உறுதியற்ற மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு 6 வகை, கனவு உலகத்தில் மிதப்பவர்கள் 7 வகை, தனிமையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் 3 வகை, புற சூழல் பாதிப்பில் இருக்கக்கூடியவர்கள் 4 வகை, நிராசை விரக்தியில் இருப்பவர்கள் 8 வகை, அடுத்தவர் நலனில் அதிகம் அக்கறை எடுத்துக்கொள்ளும்னு 5 வகைப்படும். இந்த பேசிக் தெரியாமல் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து போக முடியாது. பேச்சுலர் ரெமெடிஸில் போக முடியாது. அடிப்படை 7 வகையான மனிதர்கள் தெரியாமல் நீங்கள் என்ன படிக்க முடியும்? 7 வகை மனிதர்கள் அடிப்படை, 38 வகையான மனிதர்கள் மனநிலை தான் மொத்தமே இருக்குது. ஏன்னா 38 ரெமெடிஸ் தானே இருக்குது. அந்த 38 மனநிலை தெரிஞ்சிச்சுன்னா ரெமெடி வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ ரெமெடி விழுந்து 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 ரெமெடி படிக்கிறோம். ஆஸ்பன், கார்ஸ், செராட்டோ, மிமுலஸ், ஸ்டார் ஆபத்தலம், ஸ்வீட் செஸ்னட், கார்ஸ், லார்ஜ், பர்ஸ்ட் அப்படிறோம். அதை விட இப்படி வந்துடுங்க, நம்ம ஸ்டெப் மேலே போயிடுவோம். நம்ம ஹைடெக்காக போய்டுவோம். நம்ம ஸ்ரீவாரி இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜின்ற மாதிரி அது ஒரு ஹைடெக்காக நம்ம வருவோமே. என்னன்னு கேட்டிங்கன்னா டைரெக்டாக மனநிலை, இந்த மனநிலைக்கு இந்த மெடிசன், அவ்வளோதான். இப்போ வந்து ஒரே எக்ஸாம்பிள் தான், மீதிலாம் சொல்லித்தர மாட்டேன். ஏன்னா எல்லாமே நான் இதில் சொல்லி கொடுத்துட்டேன்னா அப்புறம் என்ன இருக்குது? க்ளாஸில் வாங்க சொல்லித்தரேன். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், பயம். பயம்னோடனே அப்படி போகக்கூடாது. ஏன்னா பயம்னோட என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மிமுலஸ், ஆஸ்பன் அப்படி போவாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? தெரிந்த பயம் மிமுலஸ், தெரியாத பயம் ஆஸ்பன், திகில் போன்ற சூழ்நிலை, அதாவது உணர்ச்சி நிலையில் கைவிடப்பட்ட ஒரு கட்டுப்படுத்த முடியாத தாங்க முடியாத செரிபலம், மற்றவர் மீது அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய பயம் ரெட்செஸ்னட், பயத்தின் உச்சகட்டம் மரண பயம் ராக்ரோஸ், இந்த மாதிரி போயிடணும். சப்ஜெக்ட்டுக்கு மெடிசன், சப்ஜெக்ட்டுக்கு மெடிசன், மெடிசனுக்கு சப்ஜெக்ட், அப்படி போக வேண்டாம். ரொம்ப ஈஸியாக போயிடணும். நம்ம என்னப்பா, ஐயோ கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுறாருப்பா, ரத்தத்தை கண்டால் பயம், பூனையை கண்டால் பயம், கரப்பாம்பூச்சியை கண்டால் பயம், எலி கண்டால் பயம், எறும்பை கண்டால் பயம், அந்த மனுஷனை கண்டால் பயம், இன்டர்வியூ போகிறதுக்கு பயம், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பயம், புதுசாக ஒரு ஆள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருன்னா பயம், புதுசாக ஒரு மார்க்கெட் போகிறோம் பயம், புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறோம் பயம், பயம் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அது இது இது இதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண கரெக்டாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணக்கூடிய அத்தனை பயமும் மிமுலஸ். இப்படி தான் போகணும். மிமுலஸ்க்கு இதெல்லாம் அப்படி போடக்கூடாது. இதுக்கெல்லாம் அது ஈஸியாக போயிடும். உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாத, அதாவது நானே தெரிலப்பா, நேற்றுலேருந்து ஒரே பயமாகவே இருக்குது, ஒரே பயமாகவே இருக்குது, ஆனால் நானே தெரில, உள்ளுக்குள்ளே ஒரே பயமாக இருக்குது, ஐடென்டிஃபை பண்ண முடியல, ஆத்மாவே பயப்படுது, பாடி பயப்படல, ஆத்மாவே உள்ளுக்குள்ளேயே அந்த ஆத்மாவை ஐடென்டிஃபை பண்ண முடியல அந்த பயத்தை. ஆஸ்பன் அதாவது உணர்ச்சி சப்பட்டு கையில் இருக்கிற பொருளே தூக்கி அடிக்கிறாரு, தன் உணர்ச்சி நிலை இழத்தல் செரிபுலம். அது அண்டர்ஸ்டாண்ட் புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து போயிடணும். சும்மா ஆஸ்பன், மிமுலஸ், செரிபுலம், ராக்ரோஸ், ரெட் செஸ்னட் அதுக்கு கீழே அப்படி வேண்டாம். நம்ம வேறு ஸ்டைலில் போவோம் ஈஸியாக. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பொங்கல் அப்படின்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? வெள்ளையாக வீட்டில் செய்கிற பொங்கல். ஜனவரி மாதம் வரக்கூட பொங்கல் அப்படின்னா சக்கர பொங்கல் ஞாபகம் வரும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம என் ஃப்ரெண்டே இருக்கார், ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க அவங்க பண்டிகை வந்தால் என்ன ஞாபகம் வரும்? பிரியாணி ஞாபகம் வந்துடும். இப்போ கிறிஸ்டின்ஸுடைய ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்தால் என்ன வரும்? கேக் ஞாபகம் வரும். அதாவது இது வந்தால் அது வந்துடணும், இது வந்தால் அது வந்துடணும், நம்ம அது வந்தால் இது அப்படி வேண்டாம். நம்ம ஈஸியாக போயிடுவோமே. தெரிஞ்ச பயம் மிமுலஸ், தெரியாத பயம் ஆஸ்பன், உணர்ச்சி வசப்பட்டுறது, உணர்ச்சி வசம் கட்டுப்படுத்த முடியல, என்னால் அடக்க முடியல செரிபுலம், மற்றவங்களுக்கு ஏதாவது ஆகிடும்ன்ற ஒரு பயம் ரெட்செஸ்னட், திகில் பயம் மரணபீதி, நிலநடுக்கம், வெள்ளம், புயல், அஜோஜோ என்னப்பா என்னால் முடியலப்பா, மயக்கச்சி வந்துடுறாங்க டக்குன்னு பார்த்த உடனே என்ன வரணும் அந்த இடத்துல ராக்ரோஸ். அப்படி போயிடணும் நம்ம ரொம்ப ஈஸியாக. இந்த மாதிரி 5 வகையான மனநிலை எப்படி இந்த பயத்துக்கு சொல்லி கொடுத்தனோ, இதே மாதிரி 38 வகையான மனநிலை ஈஸியாக ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் வச்சிங்கன்னா தான் பேஷ் ஃபுல்லாக வரல முடியல நீங்கள் நிற்க முடியுமே தவிர, சும்மா போயிட்டு ஆஸ்பன், மிமுலஸ், ரெட்செஸ்னட், செரிபுலம், ராக்ரோஸ் அப்படியே நீங்கள் ஒன்று ஒன்றா, நான் சொல்கிறது வந்து பயத்தினுடைய ஆர்டரில் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் சும்மா அந்த ஆல்ஃபாபெட்டில் ஆல்ஃபாபெட்டில் இருக்கும், நீங்கள் வந்து ஆல்ஃபாபெட்லேயே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றே இருக்காது. இப்போ வந்து ஆல்ஃபாபெட்டில் நான் குறை சொல்லலை, என்னுடைய டீச்சிங் மெத்தட் நான் சொல்லித்தரேன். எப்படி வாசுதேவ கண்ணன் ஒரே நாளில் இந்த கிளாஸை எடுக்கிறாருன்ற எத்திக்ஸ் நான் உங்களுக்கு தரேன். யாரும் இந்த எத்திக்ஸ் வெளியே சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணுறான்ல, எனக்கு ஒரே நாளில் ரெடி பண்ண முடியும். ரெடி பண்ணவங்க தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள். ஒருத்தர் பாபு சார் போட்டிருக்காரு, மஸ்கட்லேருந்து படித்தவர் அவர் இல்லைங்களா. இன்னொரு ஒரு இவங்க கர்நாடகாவிலேருந்து போட்டிருக்காங்க, அவங்க ஒரு லேடி ஒன்று போட்டிருக்காங்க, ரெண்டு பேர் இன்றைக்கி போடுவாங்க பாருங்கள். ஒரே நாள் நீங்கள் வந்து ஒரே ஆல்ஃபாபெட்டில் தெரிஞ்சிக்கிறதுக்காக
மெடிசன் தெரிஞ்சிக்கிறதுக்காக நீங்கள் வந்து அக்ரிமணி, ஆஸ்பன், பீச், சென்டாரி, செராட்டோ, செரிபுலம், செஸ்னட் பட், சிக்கரி, கிளமாட்டிஸ், கிராப் ஆப்பிள், எல்ம், ஜென்ஷன், கார்ஸ், ஹீத்தர், ஆலி, அனிசைக்கிள், ஆன்பீம், இம்பேஷன், லார்ஜ், மிம்லஸ், மஸ்டர்ட், ஓக், ஆலிவ், பைன், ரெட் செஸ்னட், இந்த மாதிரி நீங்கள் படிச்சிக்கலாம். இது வந்து அந்த ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து படிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி மெத்தடில் பயனா இது, கனவு உலகனா இது, உறுதியாற்றமான நிலைனா இது, இந்த மாதிரி படிக்க கற்றுக்குங்க, சரிங்களா? இப்போ அடுத்தது படிப்புக்கு எப்படி வந்து தேர்ந்தெடுக்கிறதுன்றதை நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு பையன் வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து நம்ம பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள், ஆனால் இது இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் கிளாஸ் எடுப்பண்ணுறதுக்காக ஒரு இது, பட் நான் எல்லாத்தையுமே இதுலேயே சொல்லி கொடுத்துருன்னு கூட என்னோடய ஃப்ரெண்டு பாஸ்கர், அவர் தாம்பரத்தில் இருக்கிறார், அவர் சொல்லுவார், அவர் என்ன கண்ணன் சார் முக்காவாசி உங்கள் வீடியோ பார்த்து நான் எல்லாமே நான் கற்றுக்கணும் அப்படின்னு வர்றவர். அப்படி கிடையாது, ஆக்சுவலாக நீங்கள் முக்காவாசி என்னுடைய வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கினாலும் நீங்கள் வந்து அடிப்படையாக எப்போவுமே நான் அதை தான் சொல்லுவேன் எல்லாருக்குமே, ஒரு குரு, ஆசான், ஆசிரியர், ஒரு டீச்சர், ப்ரொஃபஸர்னு உங்களுக்கு 100% நீங்கள் எல்லா புக்கும் பார்த்து படித்தாலும், வீடியோஸ் எல்லாமே பார்த்து படித்தாலும், நீங்கள் வந்து ஒரு குரு, ஒரு ஆசான்ற ஒரு முறையில் யார்கிட்டையாவது நீங்கள் உக்காரணும். உக்காந்தால் தான் அந்த கலை முழுமை பெறும். அதுதான் இப்போ நவகிரகத்தில் கூட குருன்னு ஒரு இது வச்சாங்க, சரிங்களா? அதனால் வந்து அந்த குரு, நான் வந்து என்னை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என்கிட்ட வாங்க 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 நான் சொல்ல, நீங்கள் யாருக்கிட்டனும் போய் படிங்க, பட் எனக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது, வாசுதேவ கண்ணனுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது. அது இந்த 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதுதான் வந்து பேசிக் ஃபண்டமெண்டலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் எப்போவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சிங்களேன், நீங்கள் வந்து டாப் லெவல், லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5, லெவல் 6, லெவல் 10 கூட நீங்கள் போங்க, ஆனால் 2, 2, 4, 4, 2, 8 இந்த ஃபண்டமெண்டல் தெரியாத நீங்கள் வந்து எதுவுமே பண்ணவே முடியாது. இந்த ஃபண்டமெண்டல் அஸ்திவாரத்தை என்னால் உங்களுக்கு வந்து போட முடியும். எல்லோரும் சொல்லுவாங்க, என்ன சார் எங்களுக்கு தெரியாதுங்களா, பயத்தில் இது இருக்குது, உறுதியற்ற மனநிலை இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த எக்ஸாம்பிளோட நான் சொல்லித்தர விதமும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, கமெண்ட்ஸில் போய் படித்து பாருங்கள், அந்த விதமும், கடைசியாக கேட்கக்கூடிய அந்த 25-50 கேள்வி, 1 வேர்ட் ஆன்சரும், நான் சொல்லித்தர அந்த கீவேர்டு, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீவேர்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீவேர்டு தெரியாமல் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில் வந்து நிற்கவே முடியாது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. நீங்கள் வர்பலாக ஒருத்தருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை வைத்து தான் மருத்துவமே தவிர இந்த நோய்களுக்கான மருத்துவம் இல்லைன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிடணும். அது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம அந்த ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு பையன் வந்து கிளாஸ் ஒரு படிப்பு படிக்கல, அவனை வந்து இப்போ எல்லாருமே செஸ்னட் பட், ஓகே, அது நான் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம். இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ஒரு பையன் வந்து படிக்கல அப்படின்னா உடனே நீங்கள் வந்து அந்த பையனுக்கு வந்து செஸ்னட் பட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ உடனே படிக்கலன்னா செஸ்னட் பட் கொடுத்தீங்கன்னா இருந்த படிப்பும் போயிடும், இருந்த படிப்பும் போயிடும். நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க செஸ்னட் பட் கொடுத்து என் பையன் படிக்கலை சார் அப்படின்னு. ஆக்சுவலாக செஸ்னட் பட்டனுடைய வேர்டு, செஸ்னட் பட்டனுடைய லாஜிக்கு, செஸ்னட் பட்டனுடைய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களிலிருந்து ஏதாவது ஒரு அனுபவத்தை கற்றுக்கொள்ள தவறுதல், இதுதான் செஸ்னட் பட்டு. நான் ஞாபகம் மறுதியா டைரெக்டாக செஸ்னட் பட்டு கிடையாது, படிக்கலையா டைரெக்டாக செஸ்னட் பட்டு கிடையாது, தப்பு. கடந்த காலங்களில் நாம் செய்த விஷயங்களில் இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள தவறிவிடுதல், அனுபவத்தை எடுத்துக்கல அதில். அதனால தான் ஒரு பையன் வந்து 8 மணி நேரம் படிக்க சொல்கிறோம், அவன் படிச்சு கூட மண்டையில் ஏறலை, அப்போ தான் செஸ்னட் பட் கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம், அப்போயாவது அதை படிக்கும்பொழுது அந்த பாடப்புத்தகத்திலிருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை அவன் கற்றுக்கொள்வான், அதை அதிலிருந்து ஏதாவது ஒரு அனுபவத்தை எடுத்துக்கொள்வான். கடந்த காலத்தில் நாம் செய்த விஷயங்களிலிருந்து ஏதாவது ஒரு அனுபவத்தை எடுத்துக்கொள்வது செஸ்னட் பட்டு, அப்படி தானே தவிர படிக்கலைன்னா டைரெக்டாக செஸ்னட் பட் அப்படி கிடையாது. இப்போ வந்து ஒரு பையன் வந்து படிக்கலை, 8 மணி நேரம் படித்தோம் மண்டையில் ஏறலப்பா, ஏன் 8 மணி நேரம் படித்தோம், அதுலேருந்து எதுவும் அவன் எடுத்துக்கல, அவன் மைண்டில் ஏறலை, நல்லதோ கெட்டதோ அதுலேருந்து ரிசீவ் ஆகலை, அதுலேருந்து ஒரு அனுபவம் கிடைக்கல, அதுலேருந்து ஒரு அனுபவம் கிடைக்கிறது தான் செஸ்னட் பட்டு. அப்போது செஸ்னட் கட் பட் கொடுக்கும்போது வீழ்ந்து வீழ்ந்து அந்த பையன் 8 மணி நேரம் படிக்கும்போது அதுலேருந்து ஒரு அனுபவத்தை தேர்ந்தெடுக்கிறான். இதுதான் லாஜிக்கை தவிர படிக்கலன்னொன்று செஸ்னட் பட் கொடுத்துடக்கூடாது. இப்போ அதே பையன் வந்து, ஏய் நீ ஏன்டா ஸ்கூலுக்கு போய் படிக்க மாட்டேற, நீ ஒழுங்காக படிக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அந்த பையன் என்ன சொல்கிறான் பாருங்களேன், அவன் வந்து நான் நல்லா தான் படிக்கிறேன், நான் ஒழுங்காக தான் ஸ்கூலுக்கு போகிறேன், ஆனால் அந்த டீச்சர் இருக்காங்களே அந்த மிஸ்ஸு அவங்க சரியாக பாடம் நடத்துறது இல்லைன்றான். நல்லா கவனிக்கணும், நான் நல்லா படிக்கிற ஆள் தான், ஆனால் அந்த மிஸ்ஸு வந்து சரியாக பாடம் நடத்துறது இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் செஸ்னட் பட் கொடுத்தா பையன் படிப்பான்னு நினைக்கிறீங்களா? படிக்க மாட்டான். ஏன்னா
இவன் படிக்காத இவன் செய்த தவற்றை டீச்சர் மேலே சுமத்துறான், அந்த மிஸ்ஸு மேலே பழி சொல்கிறான், மிஸ்ஸு மேலே பழி போடுறான். தான் செய்த தவறை மூடி மறைப்பதற்காக மற்றவர் மீது பழி சுமத்துதல், தான் செய்த தவறை மற்றவர் மீது போடுறான், என்ன கொடுக்கணும், வில்லோ, புரிதுங்களா? அதே மாதிரி நான் வந்து படிக்கணும்னா நினைக்க, அப்போ நம்ம கேட்கலாம், டேய் அவனாடா நல்லா படிக்கிறான், 100 மார்க் எடுக்கிறான், நீ ஆண்டா நீ படிக்க மாட்டேன்னா, எனக்கும் படிக்கணும் தான் ஆசை, நான் இல்லைன்னு சொல்லலை, படிக்கணும் தான் ஆசை, ஆனால் ஏனோ தெரியவில்லை, கீவேர்டு ஏனோ தெரியவில்லை, அவனை போல் என்னால் எடுக்க முடியலன்றான், கம்பேர் பண்ணிட்டான். எங்கெல்லாம் கம்பேர் பண்ணி ஒருத்தனை விட ஒருத்தன் இது பண்ணுறாங்களோ லார்ஜ் தாழ்வு மனப்பான்மை உள்ளே வரும். அப்போ அந்த பையனுக்கு லார்ஜ் கொடுத்தீங்கன்னா படிப்பான், செஸ்நட் பட் அங்கே வேலைக்கு ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் எதோ எடுத்தமாக கொடுத்தமாக மருந்து, நான் அதை தான் சொல்கிறேன் எல்லாருக்குமே, மருந்து அதான் மருந்துனா ரெமிடிஸு, ரெமிடிஸ் வந்து நமக்குனா எப்படி எடுப்போம், நம்ம பசங்களுக்குனா எப்படி எடுப்போம், நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நம்ம அம்மா அப்பா நம்மளுடைய ஒய்ஃபு நம்ம குடும்பத்துக்கு எப்படி எடுப்போமோ அந்த மாதிரி தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். சும்மா சைட் எஃபெக்ட்ஸ் இல்லைன்றதால வாயை திறந்தமாக போட்டோமான்னு இருக்கக்கூடாது. இப்போ அதே பையன் ஏய் ஏன்டா நீ படிக்கல அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், எனக்கு சத்தியமாக நான் படித்து மேலே முன்னேறி வருவேன்னு எனக்கு முழு நம்பிக்கை இல்லை, 100% நம்பிக்கையே இல்லை அப்படின்னா அவனுக்கு கார்ஸ் கொடுக்கணும், செஸ்நட் பட் கிடையாது. ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கே பயப்படுறான், அஜோ எனக்கு பயமாக இருக்குது நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்றான், மிம்லெஸ்ஸு கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறான், ஆனால் ஸ்கூலுக்கு போகணும் ஆனால் ஏனோ தெரியவில்லை பயமாக இருக்குன்றான், அவனுக்கு ரீசன் தெரியல, தெர் இஸ் நோ ரீசன், ஏனோ தெரியவில்லை பயமாக இருக்குன்றான் ஆஸ்பன். இப்படி தான் நீ நான் சொல்லிகிட்டே போவேன், இன்னும் 10-15 ரீசன் சொல்லுவேன், இந்த பசங்க என்னென்ன ரீசன் சொல்கிறேன் அதுக்கேற்ற 38 மெடிசினும் நம்ம சொல்லலாம். நம்ம இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிச்சி மலர் தீர்வுகள் நீங்கள் வந்து கொடுக்கணுமே தவிர, வாயில் வந்தபடி செஸ்நட் பட்டியத்துக்கோ நல்லா படிப்பான்னா அது வந்து தவறான முறை. உயர்ந்த ஆத்மா ஹையர் சோல் எட்வர்ட் பர்ச் அவருடைய பாதையில் பயணிக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலை அடிப்படை, அந்த அடிப்படை தெரியாமல் நீங்கள் மேலே படிக்க முடியாது. அதுக்காக தான் படிங்க நான் சொல்கிறேன், வேறு எதுவுமே கிடையாது. அதே போல் இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து நீங்கள் மருத்துவம் சொல்லணும். அதுக்காக தான் அவர் வந்து அழகாக ஒரே வேர்டு சொல்லிட்டாரு, என்ன வேர்டு சொல்லிட்டாரு, மனநிலைகளுக்கான மருத்துவமே தவிர நோய் நிலைகளுக்கான மருத்துவம் அல்லன்னு தெளிவாக அவர் வந்து சொல்கிறார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா, சைட் எஃபெக்ட்ஸ் இல்லைன்ற ஒரு ரீசனுக்காக நீங்கள் எல்லாம் எடுத்து கொடுத்துடக்கூடாது. அதே நீங்கள் இப்படி யோசிக்கணும்ல, இப்போ வந்து ஒரு 50 வருஷம் அவர் பயணம் பண்ணியிருக்கிறாரு, ஒரு 7 வகையான மனிதரை சொல்கிறாரு, 38 வகை மனநிலை சொல்கிறாங்க, எத்தனை கோடி ஜனம் இருந்தாலும் 7 வகையில் தான் வராங்க, எத்தனை கோடி மனநிலை இருந்தாலும் 38 வகையில் தான் வராங்க. இவ்வளோ விவரமாக பேசின இவர் டாக்டர் எட்வர்ட் பர்ச்சு காம்பினேஷன் ஏன் ஒரு புக்கு எழுதலைன்ற ஒரு சாதாரண ஒரு விஷயம் உங்கள் மனசில் தோணலைங்களா, யோசிச்சு பாருங்கள், ஏன் தோணலை உங்களுக்கு, கண்மூடிதனமாக இருக்கீங்க, இருக்காதிங்க, என்ன தான் இருந்தாலும் இது ஒரு பொருள் இன்னொருத்தர் கொடுக்குறோம் நம்ம, அது யோசித்து வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கு தான் அவர் சொல்கிறார், அவர் கண்டுபிடிச்சி சொன்ன ஒரே ஒரு விஷயம் எமர்ஜென்சி பர்பஸில் ரெஸ்கியூ ரெமெடி மட்டும் அவர் சொல்கிறார். அது கூட என்ன சொல்கிறாரு, ரெஸ்கியூ ரெமெடி எமர்ஜென்சி பர்பஸில் கொடுங்க, சரியாக செட் ஆகலைன்னா இமீடியட்டாக நீங்கள் டாக்டர்ஸுடைய அறிவுரையை கேட்டு இமீடியட்டாக டாக்டர்கிட்ட கூட்டு போன்னு தான் சொல்கிறாரு. நீங்கள் வந்து ரெஸ்கியூ ரெமெடி போடணும் வீட்லேயே படுத்துன்னு இருங்கன்னா அவர் வந்து எடுத்துகிட்டு வரல டாப்பிக்கை, நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரே ஒரு கொஸ்டின் தான், இவ்வளோ விஷயம் சொன்னவர் ஏன் காம்பினேஷன்ற ஒரு கான்செப்டுக்கு அவர் வரல, யோசிக்கணும். அதை தான் தெளிவாக சொல்லிட்டார், மனநிலைகளுக்கான மருத்துவமே தவிர நோய்களுக்கான மருத்துவம் அல்ல அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். வாழ்த்துக்கள் நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சந்திக்கின்றேன். ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லணுன்றது தான், எனக்கு வேறு எந்த விஷயமும் இல்லை, நான் இது மூலமா பார்க்குறேன். நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் டியூஷன் எடுக்கிறோம், ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறோம், இப்போ புதுசாக ஒரு ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஸ்ரீவாரி இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணுறோம். நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து உட்காரத்துக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ விஷயங்களை தாங்கி இந்த இடத்துக்கு நம்ம வரோம். அதே போல் தான் இந்த எட்வர்ட் பர்ச்சும் ஒரு உயர்ந்த ஆத்மா, எவ்வளோ விஷயங்களை தாண்டி இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அவர் வந்திருப்பார். எடுத்தவுடனே நேராக இந்த உலகமும் அவர் ஏற்று நின்றுருக்காது, கூடு இருக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக ஏற்று நின்றுருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. அதனால் அவருடைய இதில் நம்ம நல்லது பண்ணலைன்னா கூட கெட்டது பண்ணாமல் அவர் சொல்லி கொடுத்த அந்த 7 வகை மனிதர்கள், 38 வகையான மனநிலையோடு
அதுக்கு அடுத்தது அடிப்படை ஃபண்டமெண்டல் பேசிக்கு, அதாவது நோய் நிலைகளுக்கான, நோய்களுக்கான மருத்துவம் அல்ல, நோய்களினால் ஏற்படக்கூடிய மனநிலைகளுக்குதான மருத்துவன்ற தெல்ல தெளிவாக நீங்கள் புரிஞ்சுன்றதுனால தான் நான் ஒரு ஒரு வீடியோலையும் நான் வந்து உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கேன். என் கிளாஸ்லேயும் நான் அதை தான் சொல்லிக் கொடுப்பேன் அடிப்படையாக. ஏன்னா அந்த மைண்டில் ஏறிச்சுன்னா எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும். மலர் மருத்துவம் வச்சு நீங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் சாதிக்கலாம். அதுக்கு ப்ராப்பரான ஒரு வழியில் போய் நீங்கள் கற்றுக்குன்னு நல்லபடியாக வரணுன்றது என்னுடைய ஆசை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால், 100% விருப்பம் இருந்தால் வகுப்புக்கு வாங்க, நான் பாடம் உங்களுக்கு வந்து நான் எடுக்கிறேன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷனோட நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நல்ல விதமாகவோ எப்படியோ உங்கள் மனசில் எப்படி தோணுதோ நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மேல்கொண்டு இந்த வீடியோவும் இந்த சேனல்ஸ்லாம் மேல்கொண்டு ஒரு ஃபர்தராக நல்ல ஒரு இடத்துக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கும். வாழ்த்துக்கள். இந்த நாள் போல் என்றும் இனிமையாக இருக்கட்டும்.